வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் வத்தி கார்டன் வினோத்குமார். லாஸ்ட்டாக பீர்த்தங்கா அறுவடை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மாடி மேலே இருந்தும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு கீழே வந்து காய்கள் தொங்குறதையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோவும் எடுத்திருக்கேன். மாடி மேலே பார்த்தீங்கன்னா அந்த கொடி எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்கள். அந்த ஒவ்வொரு பூக்களும் பார்த்திங்கன்னா எந்த அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் பந்தல் போட்டு இருந்தோம். அது போக போக பார்த்திங்கன்னா கொடி ரொம்ப பறந்து போனதுனால எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா கொஞ்சம் பந்தலை கொஞ்சம் பெருசாக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க கூட இருந்து. அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா அந்த பந்தலை கொஞ்சம் பெருசாக விரிவுபடுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி அதனால் பந்தல் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து மாடியிலேருந்து ஒரு கயிறை விட்டு அதுலேருந்து கட்டி மேலே பந்தல் தூக்கணும். எங்கள் வீட்டு பின்னாடி கேட்டை திறந்து போனாலே பீர்த்தங்காய் பார்த்திங்கன்னா எங்களோட தலையில் கையில் ஷோல்டர்லாம் அடிப்படும். அந்த அளவுக்கு பீர்த்தங்காய் நிறையா காய்ச்சது. சமீபத்தில் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அவங்களோட நண்பர்களுக்கு காட்டுறதுக்கு. எந்த அளவுக்கு கொடி பரவுனது பார்த்திங்கன்னா ஒரே செடியில் இருந்து தான். விதை பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா கொடுத்து தான் வாங்கினேன். மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 5 விதை தான் தந்தாங்க. அதில் 2 விதை தான் போட்டேன். அது எங்கள் மனைவி தான் போட்டாங்க. அதுவும் 2 விதையில் 1 விதை தான் செடியாக முளைச்சிது. அது இந்த அளவுக்கு வளரும்னு நான் நினச்சி கூட பார்க்க, அவங்களோட கைராசியோ என்னவோ தெரியல, இந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கு. பீர்த்தங்காய் அளவுக்கு மீறி வீட்டில் அதிகமாக வளர்ந்ததால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பீர்த்தங்காய் சட்னி, பீர்த்தங்காய் துவையல், பீர்த்தங்காய் பொரியல் எல்லாமே பீர்த்தங்காவாக இருந்தது ஒரு மாதமாக. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் அதை எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் பண்ணாங்க. இந்த செடியின் வளர்ச்சியை பார்த்துட்டு எங்கள் அப்பா திரும்பவும் பீர்த்தங்காய் விதையை போட்டு திரும்பவும் அறுவடை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பந்தலெல்லாம் பிரித்து போட்டுட்டு புதுசாக ஒரு பந்தல் போட்டிருக்கோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். வர்த்தி கார்டனின் வினோத்குமாரின் நன்றிங்க.